உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். தங்கச்சி அண்ணா என்ன, உனக்கு பேச்சு வந்துருச்சா? எப்படி நான் வந்துச்சு? ஏமா என்ன உண்மையிலே ஊமன் நினைச்சிட்டியா? ஏதோ பாம்பு போத்த பயத்துல என் வாய்ஸ் அப்படி ஆயிடுச்சு. அதை விட இவா மீரா கழுத்துல போட்ட செயினை பார்த்து மறுபடியும் எனக்கு வாய்ஸ் வந்துருச்சுமா. எங்க பாம்ப பார்த்ததுல நீ ஊமை ஐடியோ நினைச்சு பயந்துட்டேன. நல்ல வேளை உனக்கு குரல் வந்துருச்சு. எனக்கு குரல் வந்ததை விட நாம போட்ட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்ற கஷ்டம் தான் அதிகமா இருக்குது. நாம நினைச்சு வந்த மொத்த திட்டமும் வீணா போச்சு. தாலி பிரிச்சு கட்டுற பங்கன அவங்க நினைச்ச மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரு கல்யாணமாவே நடத்திட்டாங்க. உன்ன நம்பி நான் ஏமாந்துட்டேன் அண்ணா. நாம சரியாதான் பிளான் பண்ணோம். யுவா மீரா கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றப்போ எடுத்த போட்டோவை காட்ட போனப்போ யாரோ எண்ணெயை ஊத்தி தடுக்க பிளான் பண்ணதை வச்சு நமக்கு எதிராக யாரோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைச்சோம். ஆனா போட்டோ ஸ்டோர் ரூம்குள்ள போனது, ஸ்டோர் ரூம்குள்ள அமானுஷ்யமான விஷயம் நடந்தது, பாம்பு கடிக்க வந்ததெல்லாம் பாக்குறப்போ வேற ஏதோ ஒரு சக்தி யுவா மீராவை காப்பாத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு. அது என்ன சக்தின்னு கண்டுபிடிச்சாதான் யுவாவை மீரா கிட்ட இருந்து பிரிக்க முடியும். உண்மையிலே ஏதோ ஒரு சக்தி இருக்குங்கறியா? இருக்குன்ன. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி மீராவுக்கு ஆதரவா இருக்கு. அந்த சக்தி தான் மீராவை ஜெயிக்க வச்சிட்டு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அது என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கௌசல்யா ஆவியா இருக்குமோ? இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லன்னு சொல்ல முடியாது. நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா சொல்றேன். கௌசல்யாவை கும்பிட்டு முடிச்சதும் இவங்க மூலமா விஷயத்த ஓபன் பண்ணிடணும். இவங்களை எங்க கூட்டிட்டு போயிட்டு வர? பாத்ரூம் போகணும்னு சொன்னாருப்பா, அதான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். அவ ஏதாவது சொன்னாலா? இல்லையே, ஒன்னும் சொல்லலையே. தாத்தா பாட்டின்னு எங்களை ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டா, ரொம்ப நல்ல பொண்ணு சார். இல்ல என்னங்க, என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? எப்படா யுவாவும் அவளும் கூட்டிட்டு என் ரூமுக்கு வா. இப்ப எதுக்குங்க, நிறைய வேலை இருக்கு. இது அதை விட முக்கியமான வேலை. போ, கூட்டிட்டு வா, வாங்க.
என்னங்க எல்லாரும் சாப்பிட வேண்டியிருக்கு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமே. இல்லையே முடா, இது இப்பவே கிளியர் பண்ணணும். நான் சந்தேகப்படுற மாதிரி நடந்திருந்தா எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். விஸ்வநாதன் சார், ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லிட்டு எங்க ஃபேமிலி விஷயத்தை இன்வால்வ் பண்ண வைக்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அன்னைக்கு நீங்க என்கிட்ட பார்க்கல சொன்னத இப்போ இவங்க முன்னாடி சொல்லுங்க. அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லையே. இவங்க ரெண்டு பேரையும் ஏற்காடுல பார்த்ததையும் ஹனிமூன் ட்ரிப்புக்கு அவங்க வந்தாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் நினைக்கிறேன், சொல்லுங்க. இப்பதான் ஞாபகம் வருது. இன்னைக்கு நான் ஏற்காடுல பார்த்ததா சொன்னது இந்த தம்பி இல்ல. அவன் வேற, ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்ததுனால நான் இந்த தம்பின்னு தப்பா நினைச்சு சொல்லிட்டேன். என்னங்க சொல்றீங்க? அன்னைக்கு நீங்க தானே இவங்க ரெண்டு பேரும் ஏற்காடுல பார்த்தேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, இப்போ ஏன் மாத்தி பேசுறீங்க? யாராவது உங்களை மிரட்டினாங்களா? மாத்தி சொல்ல சொன்னாங்களா? நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கல, தைரியமா உண்மையை சொல்லுங்க. சார், நீங்க நினைக்கிற மாதிரி என்னை யாரும் மிரட்டல. எனக்கு கண்ணில் கேட்ராக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, அதான் கண்ணில் புறம் விழுந்திருக்கு. அதனால பக்கத்தில் இருக்கவங்க கூட சரியா அடையாளம் தெரியல. அதனாலதான் நான் இந்த தம்பின்னு தப்பா சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல தம்பி, இவருக்கு ஞாபகம் வரதையும் அதிகம். நாங்க ஏற்காடு போனதே இல்ல, ஆற்காடு தான் போனோம். அங்கதான் இவங்கள மாதிரியே ரெண்டு பேர் உதவுனாங்க. ஆற்காடு போனதான் ஏற்காடு போனதா ஞாபகம் வரதில்ல சொல்லிட்டாரு தம்பி.